கொடுக்கவே கொரோனாவோட தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வரல. சென்னை வேளச்சேரியில் இருக்கிற மகேஷ் தன்னுடைய இல்லத்தை கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக தரத்துக்கு முன்னிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் சார், முதல்ல இப்போ என்ன பண்றதுக்கான காரணம் முதல் புள்ளி? முதல் புள்ளின்றதில் இதுக்கு முன்னாடியே நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இதை ட்ரஸ்டாக வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லாமல் நான் என்னோட சுய உழைப்பை பயன்படுத்தி நிறைய ட்ரஸ்ட் என்னோட காண்டாக்டில் இருக்கேன். பட் ஆனால் நான் இதற்கான எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கண் முடியாத குழந்தைங்க, கால் முடியாத குழந்தைங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளமான ஸ்டாண்ட்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி டைம் இது முக்கியமான தருணம். இது இந்த டைமில் கூட நம்ம உண்மையாக இல்லைன்னா அன்பு செலுத்தக்கூடிய கட்டத்தில் இருக்கும். இப்போ வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணும் போது என் மனசில் இருக்கக்கூடிய வேலையை தோணும் சார். இப்போ இது தொடர்பாக அதிகாரிகள் நீங்கள் யாரும் திரைப்பட பிரபலங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்களும் சினிமா சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ஆள், இப்போ திரைப்பட பிரபல பார்க்கும் போது ஆட்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சும்மா அதிகாரிகள் யாரை தொடர்பு பண்ணீங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அதாவது நான் வெள்ளச்சேரி நியர்பை இருக்கிறதால வெள்ளச்சேரி கார்பரேஷன்லேருந்து பேசியிருக்கேன். நான் இதுவரைக்கும் நேரடி தொடர்புன்னு யாரையும் பயன்படுத்தல, நான் சில விளம்பரம் மட்டும் கொடுத்துருந்தேன். அதாவது யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கணும்னு எனக்கு சரியான சென்றடையத்துக்கான வாய்ப்பு வந்து நியூஸ் ரூம் சேனல் மூலிமா இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது சேனல்ஸ் இவங்கெலாம் நினைச்சா தான் அது அரசாங்கத்துக்கு கரெக்டாக யாரெல்லாம் உதவுறாங்கன்ற விஷயம் சென்றடையும். நம்ம தனி மனிதன் நினைச்சா இன்னைக்கு எல்லாரும் ஊரடங்கு உத்தரவு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இந்த விஷயம் வெளில ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் வந்து நான் சின்னதாக அப்டேட் பண்ணேன், என்ன சில சேனல்ஸும் பண்ணேன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதன் மூலிமா இந்த விஷயம் இன்னும் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சேரும். ஆனால் சில பேர் பேசிட்டு இருக்காங்க, நிலச்சி கார்பரேஷன் நிறுவனங்கள்லேருந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு உதவுவதற்கான காரணம் இல்லை, காரணம் இடம் சின்ன இடம் உங்களுக்கு கொரோனாவுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் நம்ம போகிறதா தான் ஒரு 5-6 படுக்கை வசதியாக ஏற்படுத்த முடியும். ஸோ இது மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உதவுங்கன்னு தான் சொல்ல வரேன். எனக்கு இது இருக்கு, நான் உதவணும்னு ஆசைப்படுறேன். இது மாதிரி இல்லைனாலும் ஒரு சிலர் இடம் காலி இடமா அணைகள் வச்சுருப்பாங்க, அந்த இடம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் கல்யாண மண்டபம் இது மாதிரி இடத்துல அரசாங்கம் கண்டிப்பாக அதை நடவடிக்கை இங்கே கொண்டு வரும். ஆனால் காலி இடமா பெரிய பெரிய கிரவுண்டாக வாங்கிட்டு இது பண்ணவங்களாம் இதுக்கு முன் வரலாம். இது மாதிரி காலி மனையை ஒரு இதாக அமைச்சு மருத்துவ உதவிக்காக இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக இருக்கும். கண்டிப்பாக நன்றி.